Welcome to HTAS YouTube channel. HTAS YouTube channel வந்து videos எல்லாம் miss பண்ணாம notification உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு Telegram appல HTAS YouTube channelனு ஒரு channel இருக்கு. அதுல join பண்ணிக்கங்க. அதுக்கான linkலாம் நான் கொடுத்திருக்கேன். அது மட்டும் இல்லாம பாண்டிச்சேரியில இருக்கிற ஸ்டூடண்ட்ஸ்க்கு 11th standard வரைக்கும் online tuitionம் start பண்ணியாச்சு. Interested students வந்து comment பண்ணுங்க. வீடியோல 10th standard max exercise 1.2 ல 5th sum last sum பார்க்க போறோம். இதல ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ்ல பாப்போம் क्वेश्चन தான் பார்த்தா பெருசா இருக்கும் ஆனா சம் வந்து ரொம்ப 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 ஈஸி இதல क्वेश्चन மட்டும் நாம புரிஞ்சிக்கணும் கம்பெனி ஹஸ் 4 கேட்டகரீஸ் ஆஃப் எம்ப்ளாயீஸ் ஒரு கம்பெனி நான் புரியற மாதிரி சொல்றேன் ஒரு கம்பெனி இருக்கு அதுல 4 விதமான 4 टाइप्स ஆஃப் எம்ப்ளாயீஸ் வேலை செய்யற பணி ஆட்கள் இருக்காங்க வேலை ஆட்கள் இருக்காங்க அவங்க வந்து இதல ஃபர்ஸ்ட் இன்னொன்னு என்ன புரிஞ்சிக்கணும்னா நீங்க எம்ப்ளாயீஸ்னா என்ன எம்ப்ளாயர்னா என்ன எம்ப்ளாயர்னா வேலை கொடுக்கறவங்க எம்ப்ளாயினா வேலை செய்றவங்கன்னு அர்த்தம் given by assistant clerk நாலு விதமா பிரிக்கறாங்கன்னு சொல்லமா நாலு கேட்டகரி நாலு டைப் அத அசிஸ்டன்ட் கிளர்க் மேனேஜர் எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர் இதெல்லாம் தமிழ்ல அப்படியே டைரக்டாவே ஈஸியாவே இருக்கும் இப்போ இதல பாத்தீங்கன்னா நீங்க என்ன புரிஞ்சிக்கணும்னா அசிஸ்டன்ட்ன்றது கீழ இருக்கிற பதவி அதுக்கு மேல இருக்க பதவி கிளர்க் அதுக்கு மேல மேனேஜர் அதுக்கு மேல எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர் கம்பெனி வந்து ப்ரொவைட் பண்ணுதான் சம்பளம் கொடுக்குது சாலரினா சம்பளம் ப்ரொவைட் பண்ணது கொடுக்குது எவ்வளவுனா 10000 25000 50000 ஒரு லட்சம் இதெல்லாம் சம்பளமா கொடுக்குது யாருக்குன்னா டு தி பீப்பிள் ஹூ வர்க் இன் தி கேட்டகரீஸ் இந்த கேட்டகரீஸ் கொடுத்திருக்காங்கல ஏ சி எம் இ அது அப்படியே லைனா கொடுத்திருக்காங்க பாருங்க அந்த ஒருத்தங்க ஒருத்தங்களுக்கும் ரெஸ்பெக்டிவ்லின்னு கொடுத்திருக்காங்க அப்ப ஏ க்கு இந்த சம்பளம் ஃபர்ஸ்ட் சம்பளம் சி க்கு இது எம் க்கு இது இ க்கு இந்த சம்பளம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் எத்தனை பேர் அசிஸ்டன்ட்டா எத்தனை பேர் இருக்காங்க கிளர்க்கா எத்தனை பேர் இருக்காங்கன்னு கொடுத்திருக்காங்க இஃப் A1 ல இருந்து A5 வரைக்கும் அசிஸ்டன்ட் அதாவது 5 அசிஸ்டன்ட் இருக்காங்கலாம் C1 ல இருந்து C4 இந்த கீழ 1 னு எழுதி இருக்காங்கனா இது கிளர்க்ல 1வது ஆளு கிளர்க்ல 2வது ஆளு அது மாதிரி அர்த்தம் 2வது எம்ப்ளாயினு அர்த்தம் சோ C1 C2 C3 C4 லாம் கிளர்க் நெக்ஸ்ட் M1 M2 M3 லாம் மேனேஜர்ஸ் E1 E2 லாம் எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர் இதுதான் இருக்குறதுலயே பெரிய பதவிங்க இந்த கம்பெனில நெக்ஸ்ட் பார்த்தோம்னா இதுவரைக்கும் ஃபர்ஸ்ட் அந்த கம்பெனியை பத்தி சொல்லிட்டாங்க இப்போதான் ரிலேஷன் நமக்கு இந்த சம்முக்கான ரிலேஷன் சம்பந்தம் அந்த உறவுகளை சொல்ல போறாங்க இஃப் தி ரிலேஷன் ஆர் இஸ் டிஃபைன்டு பை அந்த ரிலேஷனை எப்படி சொல்றாங்கன்னா ஆர்ன்றது ரிலேஷன் அதை எப்படி சொல்றாங்கன்னா டிஃபைன் பண்றாங்கன்னா எக்ஸ் ரிலேட்ஸ் ஆர் இந்த ஆர்ன்றது ரிலேஷன் எக்ஸையும் ஒய்யும் சம்பந்தப்படுத்துறாங்க அதுல எக்ஸ்னா என்னன்னா எக்ஸ் இஸ் தி சாலரி கிவன் டு பர்சன் ஒய் எக்ஸ்ன்ற சாலரியை தான் ஒய்ன்ற பர்சனுக்கு கொடுக்கறாங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 10000 கொடுத்திருந்தாங்களா அந்த 10000 யாருக்கு கொடுத்தாங்க அசிஸ்டன்ட் அசிஸ்டன்ட்ல 5 அசிஸ்டன்ட் இருக்காங்க அப்ப 5 பேருக்கு கொடுத்திருக்காங்கன்னு அர்த்தம் இத எக்ஸ்பிரஸ் பண்ணனும் நாம இத எக்ஸ்பிரஸ் பண்ணி சொல்லணும் ஒரு ரிலேஷனா சொல்லணும் எந்த விதமா சொல்லணும்னா ஆர்டர்டு பேரா சொல்லணும் ஆரோ டயகிராமா சொல்லணும் இது வரைக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதுவே தமிழ் மீடியத்துல பாத்தீங்கன்னா ஒன்றும் கிடையாது அதே தான் தமிழ்ல படிச்சீங்கன்னா ஈஸியாவே புரியும் இதுல ஒன்னு மட்டும் என்ன தெரிஞ்சுக்கணும்னா எம்ப்ளாயினா அங்க வேலை செய்யற பணியாளர்கள்னு அர்த்தம் சோ அசிஸ்டன்ட்னா யாரு கிளர்க்னா யாரு மேனேஜர்னா யாரு எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர்னா யாருன்ட்டு டைரக்டாவே அப்படியே கொடுத்துருக்காங்க ஏசிஎம்இ சோ அதுல எவ்வளவு சம்பளம்னு கொடுத்துருக்காங்க எத்தனை பேர் வேலை செய்யறாங்கன்னு கொடுத்துருக்காங்க ரிலேஷன் உறவு எப்படி இருக்கணும்னு கொடுத்துருக்காங்க ஒய்ன்றது அந்த பர்சன் அந்த ஆள் அந்த ஊதியம் வாங்குறவர் எக்ஸ்ன்றது அந்த ஊதியத்தோட அளவு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதை நம்ம ஆர்டர்டு பேரா எழுதணும்னா ரொம்ப சிம்பிளான ஆன்சர் ஆர்டர்டு பேரா எழுதணும்னா மொத்தம் எத்தனை அசிஸ்டன்ட் இருக்காங்க 5 அசிஸ்டன்ட் A1 A2 A3 A4 A5 5 அசிஸ்டன்ட் ஒருத்தவங்க ஒருத்தவங்களுக்கு எவ்வளவு சம்பளம் ஒரு அசிஸ்டன்ட்டுக்கு சம்பளம் வந்து 10000 அப்ப எல்லா அசிஸ்டன்ட் கூடயும் 10000ன்றத எக்ஸ் இது எக்ஸ் இந்த இடம் வந்து எக்ஸ் இந்த இடம் வந்து ஒய் சோ எக்ஸ்ன்றது சம்பளம்னு பார்த்தோம் ஒய்ன்றது அந்த பர்சன் யாருக்கு சம்பளம் கொடுக்குறாங்களோ அவங்கன்னு பார்த்தோம் சோ A1ன்றவங்க தான் சம்பளம் வாங்குறாங்க எவ்வளவு சம்பளம் வாங்குறாங்கன்னா 10000 சம்பளம் வாங்குறாங்க புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் கிளர்க் C1 C2 C3 C4 நாலு கிளர்க் இருக்காங்க அவங்களுடைய சம்பளம் வந்து ஒரு ஒரு ஆளுக்கும் 25000 25000 நெக்ஸ்ட் மேனேஜர் இருக்காங்க மேனேஜர் மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க மூணு பேர் இருக்காங்க அவங்களுக்கு சம்பளம் 50000 ஒருத்தவங்க ஒருத்தவங்களுக்கு 50000 நெக்ஸ்ட் எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர் அவங்களுக்கு ஒருத்தவங்க ஒருத்தவங்களுக்கு சம்பளம் வந்து 1 லட்சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதுல A1 A2 இதெல்லாம் அசிஸ்டன்ட் C1 லாம் கிளர்க் M1 லாம் மேனேஜர் E1 லாம் எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர் நான் இத லைனாவே எழுதி இருக்கேன் அப்பதான் நமக்கு பார்த்தா ஈஸியா புரியும்ன்றதுக்காக இத நீங்க சேர்த்து சேர்த்து எழுதுனீங்கனா சில டைம் कंफ्यूज ஆகும் ஏதாவது ஒன்னு ரெண்டு மிஸ் பண்ணிடும் அதனால தான் இது மாதிரி ஆர்டரா எழுதி இருக்கேன் A ஒரு லைன் C ஒரு லைன் M ஒரு லைன் E ஒரு லைன்
எல்லாத்துலயும் கமா கரெக்டா போட்டுருங்க, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஆரோ டயகிராம் எப்படி வரையிறதுன்னு பாப்போம். இந்த சம்முக்கான ஆரோ டயகிராம், லெப்ட்ல எக்ஸ் இருக்கு, ரைட்ல ஒய் இருக்கு. இது ஒரு செட்டு, இது ஒரு செட்டு. இதை நல்லா ஞாபகம் வச்சுங்க, இந்த எக்ஸ் ஒய் எல்லாம் நிச்சயமா எழுதணும், அது ரொம்ப முக்கியம். எக்ஸ் என்ற செட்ல அவங்களுடைய சம்பளம், அவங்களுடைய சேலரி எழுதணும், 10,000, 25,000, 50,000, 100,000. ஒய் என்றதுல யார் யாரெல்லாம் சம்பளம் வாங்குறாங்களோ அவங்கள எழுதணும். இதுல பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் 5 பேர் இருக்காங்க, கிளர்க் 4 பேர், மேனேஜர் 3 பேர், எக்ஸிகூட்டிவ் ஆபீசர் 2 பேர். இதை நம்ம இப்ப ஆரோ டயகிராம் மாதிரி போடணும். சோ எல்லாத்தையும் லிங்க் பண்ணணும், இது மாதிரி ஆரோ போடணும். சோ 10,000 வந்து யார் யாருக்கெல்லாம் கொடுக்குறாங்க, அசிஸ்டன்ட் 5 பேருக்கு. அப்ப அந்த 5 பேருக்கும் தனித்தனியா ஆரோ போட்டிருக்கோம் பாருங்க. அதே போல கிளர்க்கு 4 பேருக்கு 25,000, 3 மேனேஜருக்கு 50,000, நெக்ஸ்ட் 2 எக்ஸிகூட்டிவ் ஆபீசருக்கு 100,000. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள் ஆரோ டயகிராம் முடிஞ்சிருச்சு. குவெஸ்டின் தான் பார்த்தா பெருசா இருக்கும் இந்த சம்முக்கு, ஆனா அதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. எல்லாத்தையுமே புரிஞ்சு படிங்க, நான் படிக்கிற மாதிரி நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட்ல போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் கூட இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.